தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் காலேஜஸ் ஓகே. அது என்ன காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி பார்க்கலாம் ஓகே. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர்ட்ஸ் காலேஜ், டிப்ளமோ காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாத்துக்கூட வீடியோ வந்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஃபஸ்ட்டு காலேஜஸை ஃபஸ்ட்டு வந்து எல்லா காலேஜுமே பற்றி மெதுவாக ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஓகே, இது ஒரு செட்டு. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஓகே, இது ஒரு செட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டு காலேஜஸ் இது ஒரு செட்டு ஓகே. இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே இருக்கும் ஓகே. இந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கு கீழே யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், டியூட்டுகோரியனில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டியூட்டுகோரியன். அடுத்து நாகர்கோயில், அடுத்து விழுப்புரம், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இது கீழே வரும் ஓகே. இவங்க எல்லாமே யார் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருவாங்க ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி ஓகே. தென் வந்து இந்த யூனிவர்சிட்டி காலேஜும் இந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் காலேஜும் இந்த யூனிவர்சிட்டி காலேஜும் பார்த்தீங்கன்னா, பியூர் அண்ட் பியூர் மார்க் ப்ளஸ்ஸு கோட்டா ஓகே. எது மூலிமா ஃபில் பண்ணுறாங்க, மார்க்ஸு கோட்டா ஓகே. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எடுக்கிற மார்க் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ மேக்ஸில் நான் ஒரு 90 எடுக்கிறேன்னா அதை அப்படியே வந்து போட்டுருவாங்க. ஃபிசிக்ஸில் நான் ஒரு 70 எடுக்கிறேன்னா அதை ரெண்டாவது டிவைட் பண்ணிடுவாங்க. 70 அப்படின்னா என்னோடய 35. கெமிஸ்ட்ரியில் ஒரு 60 எடுக்கிறேன்னா என்னோடய அப்படியே ரெண்டாவது டிவைட் பண்ணிடுவாங்க, 30. இதை ஆட் பண்ணால் எவ்வளவு, 12, 15. அப்போ 200க்கு நான் ஒரு 155 கட் ஆஃப் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்கிட்டே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஓகே. இவங்க எல்லாமே வந்து இது ரெண்டுமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரி தான். இந்த ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறத வந்து தனியாக வந்து பேசுவோம் ஓகே. இந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து நிறைய வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு 3 காலேஜ் இருக்கு, சிஇஜி, எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி கேம்பஸ் ஓகே. இந்த 3 காலேஜஸ் சிஇஜி, எம்ஐடி, கிண்டி கேம்பஸ் தான் நினைக்கிறேன் ஓகே. சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டிப்பா ஒரு 3 காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். எப்போவுமே நீங்கள் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை ஓகே, திருநெல்வேலி ஓகே. இந்த ஆர்டரில் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒன்று இருக்குது, அடுத்து வேறு பர்கூரில் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது கவர்மெண்ட்டு, திருச்சி, பர்கூர், சேலம் சொல்லியாச்சு, கோயம்புத்தூர் சொல்லியாச்சு ஓகே. எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒன்றே கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும் அந்த ஊரில், இல்லைன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கும். இப்போ டூட்டுகோரின் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜ் உண்டு. ஏன்னா டூட்டுகோரின் கவர்மெண்ட் காலேஜ் வந்து நெல்லையில் இருக்குது. நெல்லையில் இன்னொரு காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் எங்கள் திருநெல்வேலியிலையும் இருக்குது ஓகே. இதுக்கெல்லாம் மார்க் வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், அதாவது ஒவ்வொரு மெக்கானிக்கல், சிவில், IEEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகே. இந்த ரெண்டு காலேஜுக்கு நம்ம போகணும்னா பியூர் அண்ட் பியூர் கவர்மெண்ட் வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து நம்ம போக முடியும். அதாவது கவுன்சிலிங் மூலிமா, கவுன்சிலிங் மூலிமா போய் தான் அந்த ரெண்டு காலேஜஸுமே நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகே. இதில் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படியும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா போய் நம்ம எடுக்கலாம், ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டும் உண்டு ஓகே. டாப் காலேஜாக இருந்தீங்கன்னா சிலவங்க இப்போ வந்து கட் ஆஃப் வந்து என்னோடய கட் ஆஃப் வந்து 150, நான் வந்து அங்கே வந்து ராம் அப்படின்னு ஒரு காலேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் மேனேஜ்மெண்ட்டில் போய் அந்த காலேஜில் வந்து சேர்ந்துருவேன் ஓகே. தென் ப்ரைவேட் காலேஜ், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே, நமக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ் மட்டுமே ரெண்டுத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன்னா இல்லை ஓகே. இப்போ கூட்டியிருக்காங்க, மேபி நான் ஒரு இந்த ட்ராவலு, இந்த ஃபுட்டு எல்லாத்தையும் வச்சுமே சொல்கிறேண்ணே, ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh-க்குள்ளே தான் வந்து வரும் ஓகே. இந்த ரெண்டு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், இந்த ப்ரைவேட் காலேஜும் 1 lakh-க்குள்ளே தான் வந்து வரும் ஓகே.
இவை அனைத்தும் வேறு ஒரு வேகத்தில் நடப்பவை, யார் மனதையும் புண்படுத்திக் கொள்ள. ஓகே, ஏன்னா நம்ம தெரியாமல் ஏதாவது வார்த்தை விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, நான் கவுன்சிலிங் மூலியமாக போய் மேனேஜ்மெண்ட் மூலியமாக போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபீஸ் வந்து மாறி இருக்கு, ஆனால் அதனால் மட்டும்தான் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறேன். ஓகே, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்னு சொல்லி தரல, ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே இப்போ ஃபீஸ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, ஆனால் மினிமம் 1 lakh வந்து இந்த காலேஜஸ்லாம் ஃபில் ஆயிடும். ஓகே, உங்களோட கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA. ஓகே, இது மூலியமாக அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலமாக போய் ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் சொல்ல வர்ற விஷயம் இவ்வளோ தான். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஆர்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பல வீடியோஸ் வந்து வச்சுருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.